ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபிஷ் அக்வாரியம் தமிழ் இந்த சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் சரி அது உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வெல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காய் கார்ப் ஃபிஷ்ஷை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இது வந்து என்ன டைப் ஆஃப் ஃபிஷ்ஷு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், அதாவது ஆம்னிவோரஸ் ஃபிஷ். பழங்களும் காய்கறிகளும் சாப்பிடும், அதே மாதிரி நான்வெஜ்ஜும் சாப்பிடக்கூடிய ஒரு ஆம்னிவோரஸ் ஃபிஷ். அதாவது பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் சாப்பிடக்கூடிய ஃபிஷ் தான் இந்த வகையை சேர்ந்த இந்த காய் கார்ப் ஃபிஷ். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபிஷ், ஏன்னா வெரைட்டி ஆஃப் ஃபுட் வந்து சாப்பிட்டு வளரக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஃபிஷ் தான் வந்து இந்த ஃபிஷ்ஷு. சரி, இது வந்து வெரைட்டியாக சாப்பிடுது, இதுக்கு வந்து நம்ம வந்து வெரைட்டியாக நம்ம ஃபீட் பண்ணணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா, வெரைட்டியாக ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப க்ரோத்துன்றது ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். இல்லை நான் வந்து வெறும் பெல்லட் மட்டும் போட்டு வளர்க்குறேன் அப்படினாலும் தாராளமாக வளர்க்கலாம், ஏன்னா பெல்லட்லேயே வந்து போதுமான அளவுக்கு அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட் அப்படின்றது கிடைக்கும். நீங்கள் எந்த ஃபுட்டு போட்டாலும் சரி அதுக்கு வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அப்படின்றது அவசியம், ஏன்னா அது வந்து சீக்கிரம் வளரக்கூடிய மீன். ஸோ ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டை வாங்கி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த மீன் வந்து சீக்கிரம் வளர்ந்துடும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஃபிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃப்ரெண்ட்லி அப்படின்னா நம்ம நல்லா பழகணும் அப்படின்னா அந்த அதாவது நம்ம ஓனர் அப்படின்றவங்கள நம்ம அதுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு அதுக்கு வந்து திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெல், இது வந்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம். அந்த மாதிரி ஒரு சில கேரக்டர் வந்து இந்த ஃபிஷ்க்கு வந்து சொல்கிறாங்க, அதாவது இது வந்து வயசான ஃபிஷ். வயஸ் அப்படின்னா ஒரு அறிவாளித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு மீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இது ஃப்ரெண்ட்லி அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபுட்டு போட்டிங்க அப்படின்னா மற்ற மீன் மாதிரி சாப்பிட்டுட்டு கீழே போகாமல் இந்த மீன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து அந்த ஃபிஷ் கூட விளையாடலாம். அதாவது சும்மா தலை தலையை கொடுக்குறது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது உங்கள் கூட சேர்ந்து விளையாடும். வெல், இந்த மாதிரிலாம் ஃபிஷ் வந்து நம்ம பார்க்குறதுன்றது வந்து கொஞ்சம் அபூர்வம் தான், ஏன்னா நம்மளாம் வந்து யூஸ்வலாக பிளாக் மாலி கப்பீஸ் இந்த மாதிரி ஃபிஷ்ஷை நம்ம வந்து வளர்த்துருக்கோம். அது வந்து இந்த அளவுக்கு ஒரு கிளவரானு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு கிளவர் கிடையாது. அது வந்து நீங்கள் ஃபுட்டு போட்டிங்க அப்படின்னு நல்லா சாப்பிடும், அதுக்கு வந்து கரெக்டாக இந்த டைம் ஃபுட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த டைம் கரெக்டாக தண்ணிக்கு மேலே வரணும் அப்படின்றது அதுக்கு தெரியும். அதாவது இந்த மாதிரி காய்கார் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷஸ் அப்படின்றத நான் சொல்ல வரேன். அடுத்து நம்மளுக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபிஷ் வந்து எத்தனை அடிக்கு வளரும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு 2.5-3 அடி வரைக்கும் கூட வளரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது தோராயமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 70 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 85-90 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து ஃபிஷ் வளருது அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து டேங்க் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன டேங்க்கில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு க்ரோத் அப்படின்றது இருக்காது. இந்த மீனுக்கு வந்து நல்ல ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமும் நல்ல ஒரு பம்பும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா சாப்பிட்டு நல்ல வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மீன் வகையை சேர்ந்தது இது. வெல், இப்போ ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் கீழே என்னாகும்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் தண்ணியை வந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு தண்ணி மாற்றுற மாதிரி வரும், ஏன்னா அந்தளவுக்கு அது வந்து வேஸ்ட்டுன்றது அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் தண்ணின்றது அடிக்கடி மாற்றுற மாதிரி வரும். ஸோ ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வைக்கிறதுன்றது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அடுத்ததாக இந்த மீன் வந்து எந்த தண்ணியில் வளரும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் தான், அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா நல்ல தண்ணி, அந்த தண்ணியில் நல்லா வளரும். குளோரின் இல்லாத தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக வளரும், குளோரின் இருந்துச்சு அப்படின்னா எந்த மீனாலும் செத்து போயிடும், அதுதான் இந்த மீனுக்கும். வேல், அப்போ அடுத்து உங்களுக்கு கேள்வி வரலாம், சரி உப்பு தண்ணியில் நல்லா வளருமானு கேட்டிங்க அப்படின்னா உப்பு தண்ணியெலாம் வளராது, இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரெஷ் வாட்டர் சேர்ந்தது தான். ஆனால் கடல் தண்ணியளவுக்கு உப்பு தண்ணியை வளருமானு கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி கண்டிப்பாக வளரக்கூடிய மீன் இது கிடையாது. இந்த மீன் வந்து ஹார்டியான ஃபிஷ் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்டரில் வளரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இது எல்லா மீனோட சேர்த்து போடலாமா அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு டவுட் வரும் நம்மளுக்கு. இது வந்து முழுக்க முழுக்க கம்யூனல் ஃபிஷ் தான், கோல்டு ஃபிஷ் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த ஃபிஷ்ஷும். இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய மீன், அதே மாதிரி இதை வந்து ஒரு 4-5 மீன் அதாவது வேறு வெரைட்டியில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸோட சேர்த்து போட்டிங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு கம்யூனல் ஃபிஷ்ஷாக நல்ல ஒரு சேஃப்டியாக இருக்கும். சரி, இந்த ஃபிஷ்ஷோட போடக்கூடிய ஃபிஷ்ஷஸ் வந்து இந்த ஃபிஷ்ஷை கடிக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா கடிக்கிற சான்சஸ் இருக்குது, ஏன்னா இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஃபிஷ்ஷு. அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷை விட ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபிஷ்ஷை போய் இது சாப்பிட்றது நிறையா சான்சஸ் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கோல்டு ஃபிஷ் எந்த மாதிரியான கேரக்டர் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த ஃபிஷ்ஷுக்கும் அதே மாதிரி கேரக்டர் தான், திட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். வெல், இது வந்து ஒரே டிஃப்ரென்ஸ் தான், இது கொஞ்சம் ஹார்டியான ஃபிஷ்ஷு, கோல்டு ஃபிஷ் வந்து கொஞ்சம் சாஃப்டான அதாவது ரொம்ப ரொம்ப வீக்கான ஃபிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வெல், எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.